கர்த்தர் இந்த கன்வென்ஷனின் மூன்றாம் நாள் மாலையில் நம்மை கொண்டு வந்திருக்கிறபடினால் ஒரு முறை கூட நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நமக்கு அவசியமான ஆண்டவருடைய இருதயத்தில் அவர் வைத்திருக்கிற அவருடைய வார்த்தைகளை நமக்கு தந்து நம் எல்லாரையும் அவர் அண்டையிலே கிட்ட இழுத்து கொள்ளும்படியாக ஸ்தோத்ரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். கர்த்தருடைய பரிசுத்த உள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நாம் அறிந்திருக்கிறது போல சுவிசேஷம் கேட்கக்கூடாத ஒரு பெரிய பஞ்ச காலம் நம்மை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. As we all know, a great period of famine where the word of God could not be heard is coming ahead of us. இப்படிப்பட்ட காலத்தில் நாம் தாராளமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக, கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவர் நாட்களை கிருபையாய் நமக்கு தந்திருக்கிறார். While this is the situation, the Lord has graciously given us these days so that we can freely worship God and abundantly hear the word of God. நாம் அதற்கு நன்றியுள்ளவர்களாக இருந்து இந்த நேரத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா. The Lord must enable us to be full of gratitude for this and to make good use of such times. நம்முடைய தியானத்துக்காக நாம் எல்லாரும் அப்போஸ்தலாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் முதலாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். I request you all to turn our attention to the first epistle written by Apostle Peter, chapter 1 and verse 5 for our meditation this evening. Who are kept by the power of God through faith unto salvation, ready to be revealed in the last time. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தால் காக்கப்பட்டு வருகிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த பேதுரு சபைக்கு தேவனுடைய ஜனத்துக்கு தெளிவாக எழுதி உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். We find St. Peter writing clearly and exhorting the church that an inheritance is reserved in heaven for you who are kept by the power of God through faith unto salvation, ready to be revealed in the last time. இந்த வேத வசனத்தை நாம் உற்று கவனிக்கிற வேளையில் நான்கு முக்கியமான காரியங்களை நம்மால் காண முடிகிறது. When we carefully observe this word of God, we are able to notice four major things. ஒன்று, கடைசி காலம் என்று ஒரு காலத்தை அவர் குறிப்பிடுகிறார். One, he mentions about a period called the last time. இரண்டாவது, கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ஒரு ரட்சிப்பை அல்லது ஒரு மீட்பை குறித்து இந்த வேத வசனம் நம்மோடு பேசுகிறது. Secondly, this word of God speaks to us about a salvation or redemption ready to be revealed in the last time. அந்த மீட்பை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த பூமியில் இருக்கிற காலங்களில் விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தால் தங்களை காத்துக் கொள்கிறவர்களுக்காக மட்டும் அந்த ரட்சிப்பு வைக்கப்பட்டிருக்கிறதாக இந்த வேத வசனத்தில் நாம் விளங்கிக் கொள்கிறோம். Through this word of God we understand that this salvation is kept for only those who are kept by the power of God through faith when they live on earth. யார் அந்த மீட்பை அல்லது அந்த கடைசி ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்களுக்காக பரலோகத்தில் ஒரு நித்திய சுதந்திரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். And fourthly, for those who obtain that salvation, final redemption, God has reserved an inheritance in heaven. இப்படி ஒரு நான்கு காரியங்களை குறித்து இந்த வேத வசனம் நம்மோடு இடைபடுகிறது. In this manner, this word of God deals with us through four things. முதலாவது, கடைசி காலம் என்று ஒரு காலத்தை குறிப்பிடுகிறாரே, அது எந்த காலம்? First of all, he mentions about a time period called the last time. What time is that? Na vandirukkira inda kaalam kadaisi kaalam daana? Is the time period that we have come into really the last time? Adai kurithu aliyada jeevanulla devarude vaarthaiyagiye devarude vaarthai enna sollugirathu?
what does the incorruptible seed of the word of God say about this time period? மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனிதருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போல இருக்கிறது. புல் உலர்ந்தது, பூ உதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். For all flesh is as grass, and all the glory of man as the flower of grass. The grass withereth, and the flower therefore falleth away. But the word of the Lord endureth forever. இந்த மாம்ச சரீரம் ஒரு நாள் அழிந்து போகும். One day this body of flesh will be destroyed. இந்த மாம்ச சரீரத்தில் மனிதன் தேடி வைத்த அவருடைய மகிமை எல்லாம் புல் உலரும் போது பூ உதிர்கிறது போல அவருடைய மகிமை எல்லாம் உதிர்ந்து போகும். All the glory that man has earned for himself while on earth will fade away just like the flower falleth when the grass withereth. இதற்கு இடையிலே தேவனுடைய வார்த்தையின்படி அவருடைய வார்த்தைக்கு நடுங்கி யார் தங்களுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்பினார்களோ அவர்கள் என்றென்றைக்கும் நிற்பார்கள். And in the midst of this, those who trembled at the word of God and built up their lives according to the word of God will abide forever. இந்த கடைசி நாட்கள் என்று நாம் இந்த காலத்தை எப்படி அறிந்து கொள்கிறோம்? How can we know that these are the end times? காண்டவர் கடைசி நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கும் என்று வேதத்தில் சில சம்பவங்களை நமக்கு முன்பாக கொண்டு வருகிறார். The Lord brings certain incidents in front of us to demonstrate to us as to how the last days would be. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயை திறந்து சொன்ன இந்த காரியங்களை குறித்து நான் வேதத்தில் பார்க்கும்போது, ஒன்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 17:26 நோவா காலத்தை குறித்து அவர் குறிப்பிடுகிறார். When we observe the words of Jesus that he spoke out of his own mouth concerning the last days in Luke's Gospel chapter 17 and verse 26, he mentions about the days of Noah. வாசியுங்கள். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் நாட்களாகிய இந்த கடைசி நாட்களில் அப்படியே நடக்கும். And it shall happen so in the last days of the appearing of the Son of Man as it happened in the days of Noah. நாம் இதிலே விளங்கிக் கொள்கிறோம், நோவாவின் காலத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடந்ததோ அதெல்லாம் எப்போது நடக்கிறதோ அதுதான் மனுஷகுமாரன் வருகிற கடைசி நாட்கள் என்பதை வேத வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. From this we can infer that when incidents that took place during the days of Noah take place once again, those are the days of the appearing of the Son of Man, and the word of God gives us a clarity about this. அப்படி ஆனால் நோவாவின் காலத்துக்கு நாம் திரும்பும்போது, so if we turn to the days of Noah, ஆதியாகமம் 6:6-7 இந்த அதிகாரங்களில் நோவா காலத்தில் என்ன நடந்தது என்பதை பற்றி நாம் தெளிவாக காண்கிறோம். When we read Genesis chapter 6, 7 and 8, we can understand as to what happened in the days of Noah. அந்த நாட்களில் என்ன நடந்தது? What happened during those days? தேவ குமாரர்கள் மனித குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். The sons of God saw that the daughters of men were fair, and they took wives of all which they chose. நீங்கள் தொடர்ந்து வாசித்தால், when you read continually, பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டு போயிருந்தது. The earth was corrupt before God. அந்த நாட்களில் பல சீர்கேடுகளை குறித்து தொடர்ந்து வாசிக்கிறோம். We can read about various corruptions in those days. அதில் குறிப்பிடத்தக்க ஒன்றுதான் இந்த தேவகுமார்கள் மனுஷகுமாரத்திகளை அழகுக்காக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு தெரிந்து கொண்ட ஒரு விஷயம். One notable thing amongst them is that sons of God chose wives out of the daughters of men looking at their external beauty. நோவா காலத்தில் முழு உலகத்தில் உள்ள எல்லா பேழைக்கு உட்பட்ட உயிரினங்களை தவிர, மனிதர்களை தவிர, மற்ற எல்லாரும் ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்பட்டார்கள். Except the living things that entered into Noah's ark and the people that is the family of Noah,
every living thing was destroyed from off the face of the earth. காரணம் பூமியானது கொடுமையினால் நிறைந்து விட்டது. Because the earth was filled with violence. மனிதர்களுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகி விட்டது. The iniquity of man was abounding upon the earth. பூமியானது மனிதருடைய அக்கிரமங்களை தாங்க கூடாததாக இருந்தது. The earth could not bear the iniquities of man. மனிதர்கள் தங்களுடைய வழியை கெடுத்து கொண்டு ஜீவித்தார்கள். And all flesh had corrupted their way upon the earth. சீர்கெட்டு போன ஒரு நிலவரத்தில் மனிதர்கள் ஜீவித்துக் கொண்டிருந்தார். Men were living in a corrupt way. இதில் அந்த முதல் காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மற்ற காரியங்களை நீங்கள் வாசித்து விளங்கிக் கொள்ளுங்கள். I will just explain the first thing to you, the other things you can read on your own and understand. அந்த நாட்களில் காணப்பட்ட அழிவுக்கு அவர் முதலாவது கொண்டு வருகிற காரணம், தேவ குமாரர்கள் மனித குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு பெண்களை தெரிந்து கொண்டார். The first reason for the destruction of mankind during the days of Noah, as the Lord highlights, is that the sons of God saw the daughters of men to be fair and chose them wives of all whom they chose. சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொன்னால் லவ் மேரேஜ், காதல் திருமணம். To be precise, it was a love marriage. இது ஒரு பெரிய தவறு என்று இன்றைக்கு பூமியில் உள்ள மனிதர்களுக்கு அது தெரிகிறதில்லை. People of this world do not consider this as a great error. திருமணம் மனிதனுக்கு அவசியம்தான். Marriage is essential for man. ஆனால் அது தேவனுடைய ஒழுங்கின்படி, சீரின்படி நடக்க வேண்டும். But it should happen according to the order and discipline of God. விவாகத்தை பொறுத்த வரையில் தேவன் என்ன சீர்படுத்தி இருக்கிறார்? So what is the order or discipline that the Lord has arranged for marriage? ஆதி மனிதன் ஆதாமை நாம் கவனிக்கும்போது, when we look at the first man Adam, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. God said it is not good for man to be alone. ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். I will make a suitable helpmeet for him, the Lord said. திருமண நேரங்கள் வரும்போது, when the time for marriage comes, தனக்கு ஏற்ற துணையை கர்த்தர் தர வேண்டும் என்று ஒவ்வொருவருடைய கண்களும் ஒத்தாசை ஒரு பர்வதமாகிய கர்த்தருக்கு நேராக உயர்த்தப்பட வேண்டும். The eyes of everyone must be extended towards the mountains from where comes our help, saying that the Lord must give me a suitable help meet. இதுதான் தேவன் ஏற்படுத்தி வைத்த சீர், ஒழுங்கு. This is the order, the discipline that God ordained. ஆனபடியால் ஒவ்வொரு மனிதருடைய இருதயத்தின் நிலவரங்களை, அவருடைய சுபாவங்களை ஆண்டவர் நன்றாக அறிந்திருக்கிறார். So God knows the state of every man's heart, their character as well. யாருக்கு யாரை துணையாக கொடுத்தால் அவர்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் உதவியாயிருந்து முன்னேறி செல்ல முடியும், தேவனுடைய வழிகளில் நடப்பார்கள் என்பதை இருதயத்தை காண்கிற தேவன் அறிவார். The Lord who sees the heart knows very well that whom should be given as a helpmeet for whom, so that they can be a help for one another to grow forward in spiritual life. ஆனபடியால் எந்த மனிதனானாலும் சரி, தனக்கு திருமணம் செய்ய வேண்டிய அவசியத்தை அவனுக்கு உணரும் போது ஏற்ற துணையை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று காத்திருக்க வேண்டும். So whoever it might be, when they come to a place where they feel it is essential for them to get married, they must wait upon the Lord so that the Lord might give them a suitable help meet. நீதிமொழிகளின் புத்தகம் 14 அதிகாரம் 19 வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, when we read Proverbs 14 and verse 19, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. We read that the house and the riches are the inheritance of the fathers, but a wise wife is the gift of the Lord. வாசி 19:16. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. பெற்றோர்கள் வீட்டை சம்பாதித்து வைக்கலாம், ஆஸ்தியை சேர்த்து வைக்கலாம், அவ்வளவுதான் செய்ய முடியும். ஆனால் தான் நேசிக்கிற எவ்வளவு அன்பான ஒரே பையனாக இருந்தாலும் கூட அந்த பையனுக்கு ஆண்டவர் தான் ஒரு புத்தியுள்ள மனைவியை ஈவாக தர. The parents can earn a house and riches for the children. No matter it might be the only son whom they love, only God can give him a prudent wife as a gift. ஒரு பெண்ணை
ஒரு மனிதன் தானே தேடிக்கொள்ள கூடாது. A man mustn't choose a wife for himself. அழகு பார்த்து, looking at the beauty, சொத்து பார்த்து, looking at their property, படிப்பு பார்த்து, looking at their education, சாதி பார்த்து, looking at the caste. இப்படி பல விதங்களில் புறம்பான தகுதியை பார்த்து ஒரு பெண்ணை தெரிந்து கொண்டால் அவர்களுடைய பிற்கால வாழ்க்கை கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதத்துக்கு உட்படாது. And if they choose a wife for themselves by looking at these external factors, their life in the future will not be subject to God's blessings. கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்காக மட்டும் காத்திருந்தால் கர்த்தர் சிறப்பானதை நன்மையானதை தருவார். If you wait upon the Lord only, saying that the Lord must give me a suitable helpmeet, the Lord will give that which is good. கர்த்தர் அவர்களை நேர்த்தியாய் ஒன்றாக இணைப்பார். God will appropriately unite them as one. அவர்கள் தேவனுக்கு முன்பாக தங்களுடைய வழிகளை சீர்படுத்திக் கொண்டு அவருக்கு பிரியமான விதத்தில் ஜீவிக்க முடியும். They will set right their ways before the Lord and will be able to live a life pleasing to him. இன்றைக்கு நீதிமன்றங்களில் அதிகமாக திருமண வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி அப்ளை பண்ணியிருக்கிற அதிகபட்சம் ஆட்களை கவனிக்கும் போது கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். Today they say in the courts that the maximum number of divorce cases have been filed by Christians. இன்றைக்கு சாதாரணமாக சத்தியத்தை அறிந்த பெந்தகோஸ்தக்காரர்கள் கூட அந்த இடத்தில் அநேகர் வந்து விடுகிறார்கள். Even Pentecostal Christians who know the truth come easily to this place of divorce. இதற்கு அதிகபட்ச காரணம் என்ன? What is the maximum or the major reason for this? புறம்பான தகுதியை பார்த்து தாங்களே பெண்களை தெரிந்து கொண்டதுதான் இதற்கு முக்கியமான ஒரு காரணம். Giving room to external props, external factors, they chose a helpmate for themselves. தாங்களும் தெரிந்து கொள்ளக்கூடாது, பெற்றோர்களும் பார்த்து ஒழுங்குபடுத்தக்கூடாது. They must not choose a helpmeet for themselves, neither must the parents choose a girl for them. ஊழியர்களும் ஜெபித்து உதவி செய்யலாம், ஊழியர்களும் கூட தங்களுடைய விருப்பப்படி ஒன்றை ஏற்படுத்த முடியாது. The workers can pray and help them in this regard. They must also not arrange a helpmeet according to their own desire. புத்தி உள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. A prudent wife is from the Lord as a gift. அது ஈவாக கர்த்தரே கொடுக்கிறார். God gives as a gift. ஆனபடியால் ஒரு பையனுக்கு ஒரு பெண்ணை துணையாக தருவது பிதாவாகிய தேவனுடைய ஊழியம். So it is the ministry of God the Father to give a helpmeet, a girl as a helpmeet for a boy. தேவன் செய்கிற வேலையை இன்றைக்கு மனிதர்கள் துணிகரமாக செய்கிறபடியினால்தான் பிரிவுகள் பிளவுகள் உண்டாகும். There are divisions, there are separations because man ventures presumptuously to do the work that God is meant to do. In the காரியத்தில் தேவனுடைய பிள்ளைகள் மிக தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். In this manner people of God must be very sober. நீங்கள் ஒரு காலம் உங்களுடைய விருப்பப்படி இந்த காரியத்தில் துணிகரமாக செயல்படக்கூடாது. According to your own desire you must never presumptuously engage in this matter. குடும்பமாக எப்படி ஈசாக்கு ஒரு பெண் பார்க்கும்படி ஆபிரகாம் முழுவதும் கர்த்தரை சார்ந்து கொண்டாரோ அதே போல கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொண்டு விவாகத்தை செய்ய வேண்டும், ஏற்ற துணையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சீர். Just like Abraham leaned upon the Lord entirely to find a girl for Isaac, as a family you must depend entirely on the Lord for him to provide a helpmeet, and that is the proper order. அதற்கு மாறாக சம்பவிக்கிறதெல்லாம் சீர்கேடு என்பதை தேவனுடைய ஜனங்கள் விளங்கிக்கொள்ள வேண்டும். And all that happens contrary to that is disorderly, and the people of God must understand this. நாம் ஏன் இவ்விதமாக இந்த பூமியில் ஜீவிக்க வேண்டிய அவசியம் என்ன? What is the reason for us to live such an orderly life upon this earth? நமக்காக ஒரு மீட்பு கடைசி காலத்தில் ஒரு மீட்பு வைக்கப்பட்டிருக்கிறது. For us a redemption has been prepared in the last time. அந்த மீட்பை பெற்றுக்கொண்டு நித்திய சுதந்திரத்தை பரலோகத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். We must receive that redemption and receive that eternal inheritance reserved for us in heaven. நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறது போல இந்த பூமியானது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இது வெகு சீக்கிரத்தில் வெந்து உருகி போகும், அது இல்லாமல் போகும்.
As all of us are aware, this earth is reserved to be consumed by fire. Soon it will come to naught. It will be burnt and melt away by fire. ஒரு காலத்தில் சத்தியத்தை அறியாத நாட்களில் நாம் இந்த பூமியில் நிரந்தரமாக இருக்க போகிறது போல நாம் தேடினோம், சம்பாதித்தோம், சேர்த்து வைத்தோம். இந்த பூமியோடு நம்முடைய ஆத்மா ஒட்டி கொண்டிருந்தது. பூமியில் உள்ளவைகளை நாம் அணைத்து கொண்டிருந்தோம். Once out of ignorance, as though we are going to live eternally upon this earth, we try to fend for ourselves, we try to earn, and we try to accumulate things, and our soul was cleaving unto the dust. இப்பொழுது உண்மையான சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். Now the Lord has revealed what is the real truth to us. இந்த சத்தியத்தின் நிமித்தம் மற்ற எல்லா ஜனங்களை விட்டு நாம் வேர் பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். Because of this truth we have been separated from all other people. மற்ற பெயர் கிறிஸ்தவர்களை விட்டு கர்த்தரை பிரித்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறார். The Lord has separated us from other namesake Christians. கிறிஸ்துவை அறியாத மார்க்கத்திலிருந்தும் அநேகரை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். And the Lord has brought many of you from religions which did not know God. நாம் எல்லாரும் பிதாவினால் இழுக்கப்பட்டவர்கள். All of us have been drawn by the Father. என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரமாட்டான் என்று கர்த்தராகிய இயேசு சொன்னார். The Lord Jesus said, no man will come to me except he is drawn by my Father. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அண்டையிலேயே இழுக்கப்பட்டு வந்திருக்கிற நாம் எல்லாரும் யாராயிலும் ஒரு மனிதன் மூலமாக அல்லது நம்முடைய குடும்பத்தில் உறவினர்கள் மூலமாக சுவிசேஷத்தை கேட்டாலும் நம்ம இழுத்து கொண்டது தேவன் என்று நாம் நிச்சயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். All of us who have been drawn to God by God the Father, though we would have heard the gospel through some of our family members or through some of our near and dear ones, we must have this assurance that I have been drawn to this way of life by the Father. இந்த வசனத்தின்படி பிதாவாகிய தேவன்தான் நம் ஒவ்வொருவரையும் இழுத்து கொண்டு வந்து கர்த்தராகிய இயேசுவோடு ஐக்கியப்படுத்தி இருக்கிறார். According to the scripture, it is God the Father who has drawn all of us and has united us with the Lord Jesus. எத்தனையோ பேருக்காக இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. The gospel is declared to many people today. அவருக்காக எத்தனையோ பேர் ஜெபிக்கிறார்கள். Many pray for them. ஆனாலும் இன்னும் அநேகர் இழுக்கப்படவில்லை. But still many have not been drawn. இதன் மத்தியிலே நானும் நீங்களும் இழுக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் இது தேவன் நமக்கு பாராட்டின பெரிய ஈவு, தயவு. Amidst this, if you and I have been drawn towards God, it is the great grace, the favor that God has bestowed on us. நேற்றைய தினத்தில் நாம் கேட்டது போல, as we heard yesterday, அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாக இருக்கும்படி உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். The Lord has chosen us in Christ Jesus before the foundation of the world that we should be holy and without blame before him in love. ஆரம்பத்தில் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனால் இழுக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அண்டையில் வந்து சேர்ந்திருக்கிறோம். And we have been chosen by God, we have been drawn by God and have come to the Lord Jesus. அவரால் ஏற்படுத்தப்பட்ட இந்த அப்போஸ்தலருடைய ஐக்கியத்தில் நம்மை கொண்டு வந்து இணைத்திருக்கிறார். He has united us with this apostolic fellowship that has been ordained by him. இதை பற்றி எல்லாம் சரியான தெளிவு இல்லாதபடியினால்தான் நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வசனங்களுக்கு நடுங்க இடம் கொடாமல் இருக்கிறோம். We do not give room to tremble before the words of God because we lack a sobriety concerning these things. நான் தேவனால் இழுக்கப்பட்டிருக்கிறேன், என்னை தேவன் தான் இழுத்து கொண்டு வந்தார் என்பதை இப்போது உறுதிப்படுத்திக் கொண்டவர்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். All those who have the assurance now that I have been drawn by God the Father, it is the Lord who has drawn me to himself. Lift up your hands with gratitude and praise God. Praise the Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஆரோடியால் பிரியமானவர்களே, therefore beloved, இனிமேலாயிலும் அந்த நோவா காலத்தில் காணப்பட்ட அந்த சீர்கேடு இந்த குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் ஆயிலும் நமக்குள் வராதபடி நாம் ஜாக்கிரதையாக இருப்போமாக. Hereafter at least
in this one aspect, let us be careful, diligent, lest the corruption that was seen in the days of Noah creeps into our lives. In the conversion kootathile kuda sila per pennai thedi அல்லது மாப்பிளையை தேடி வந்திருக்க கூடும். Even for this convention, some would have come seeking a groom or a girl for their children. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். The Lord is speaking to you. நீ தேடுகிறதை விட்டு விட்டு தேவ சமூகத்தில் தரித்திருந்து கர்த்தரால் உனக்கு ஏற்ற துணை கிடைக்கும்படி ஜெபத்தில் தரித்து. Forsake your search and seek the Lord and abide in prayer so that you will find a suitable helpmeet for your child. வரும் காலம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். Your future will be blessed by the Lord. இரண்டாவது, secondly, கடைசி காலம் என்பதை நாம் அடுத்து எந்த விதத்தில் அறிந்து கொள்ளலாம்? How can we prove that this is the last time? ஒரு காரியம் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். I am just asking you a question. நீங்கள் சொன்னது போல நமத்தியிலேயும் லவ் மேரேஜ் தாராளமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை என்று ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் கைகளை உயர்த்துங்கள். Those who agree with me that as you said, Pastor, love marriages are increasing in our midst, can you put up your hands? லவ் மேரேஜ் பண்ணி கொண்டவர்களை நான் கை தூக்க சொல்லவில்லை. அது நமத்தியில சாதாரணமாக நடக்கிறது. சில இடங்களில் லவ் மேரேஜ் அவர்களே பார்த்து ஒழுங்குபடுத்தி விட்டு ஊழியர்களிடத்தில் பொய் சொல்லி எப்படியாயிலும் சபையில நடத்த வேண்டும் என்று அதிகம் பிரயாசப்பட்ட அநேகரே எங்களுக்கு தெரியும். I am not asking those who committed love marriage to lift up your hands. I am asking those who know that love marriages have become a common thing in our midst. Sometimes they arrange love marriages without hiding by hiding the facts to the knowledge of the servants of God. இது ஒரு பொல்லாத ஆவி. This is an evil spirit. இப்படி தங்களுடைய விருப்பம் போல பெண்களை தெரிந்து கொண்டு வேதத்தில் யாராயிலும் நன்றாக வாழ்ந்தவர்கள் உண்டா என்று யோசித்து பாருங்கள். You just meditate and see whether there is anyone who lived a proper life in the word of God after having chosen a bride or bridegroom for themselves. அவருடைய வாழ்க்கை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்ததா என்று யாராயிலும் ஒருவரை தேடி கண்டுபிடித்து சொல்லுங்கள். Just find out one person whose life after having made a love marriage had been a blessing. நீங்கள் ஒருவரை காண முடியாது. You cannot find even a single person. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனபடியால் இது ஒரு பொல்லாத கடைசி காலத்தில் தேவனுடைய ஜனங்களை வஞ்சிக்கிற ஆவி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். Therefore we must identify that this is an evil spirit, a terrible deceptive spirit that is deceiving the people of God in the last days. எல்லார் கைகளை உயர்த்தி இந்த ஆவி சபையை விட்டு நீங்கும்படி கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். We must lift up our hands and praise God so that this spirit might depart from the church. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம, 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 ஸ்தோத்திரம். இந்த இவ்விதமான திருமணங்கள் உலகத்தில் சாதாரணமாக நடக்கிறது. Such marriages are very common in the world now. மனிதர்கள் அதை நல்லது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய மனது இறங்கி வந்திருக்கிறது. Their minds have come so low that they have accepted this as something good. அது தேவனுடைய சபைக்குள்ளும் இன்றைக்கு தாராளமாக இறங்கி கிரியை செய்கிறது. It is creeping and working abundantly even in the church of God now. தேவனுடைய சபை காக்கப்பட வேண்டும். The church of God must be preserved. நாம் கற்புள்ள கண்ணியாக கிறிஸ்து என்று ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமிக்கப்பட்ட கூட்டத்தார். We are a group of people who have been exposed as a chaste virgin to one husband, which is Christ. அப்படி ஒரு இடத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் ஒருபோது இப்படிப்பட்ட ஒரு விவாகத்துக்கு உட்படவே கூடாது. Such people who are called to that sublime place must never enter into such a marriage. மறுபடியால் இது கடைசி காலம் என்பதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்கிறோம். Therefore we understand that this is indeed the last time. இரண்டாவதாக தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது, secondly when we continue to read, ஆண்டவர் நோவா காலத்தை குறிப்பிடுகிறார். இது லோத்து காலத்தை குறிப்பிடுகிறார். The Lord mentions about the days of Lot. லோத்து காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்திலேயும் நடக்கும். Likewise also as it was in the days of Lot. கடைசி காலம் என்பதை நாம்
பகுத்தறிந்து கொள்ளும்படி இந்த வேத வசனங்கள் நமக்கு முன்பாக கொண்டு வரப்படுகிறது. These words of God are presented before us so that we can discern and understand that these are indeed the last days. வாசியுங்கள். Please read. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வர்ஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். மனுஷகுமாரன் வெளிப்படும் காலத்திலும் அப்படியே நடக்கும். So shall it be in the days of the Son of Man when he is revealed. இப்போது நாம் லோத்து காலத்துக்கு திரும்புவோம். Now we will turn to the days of Lot. ஆதியாகமம் 19 அதிகாரத்துக்கு வரும்பொழுது, when we come to Genesis chapter 19, லோத்து சோதோமிலே குடியிருந்தார். Lot dwelt in Sodom. சோதோமுடைய ஜனங்களுடைய அக்கிரமம் மிக பயங்கரமாக இருந்தது. அது வானத்தை எட்டி கொண்டிருந்தது. The iniquity of the people of Sodom was very terrible. It ascended to heaven. அந்த லோத்து காலத்தில் மிக குறிப்பிட்ட ஒரு பெரிய குற்ற பாவம் என்னவென்றால், அன்றைக்கு ஆண்கள் ஆண்களை விவாகம் பண்ணுகிறதான ஒரு பாவம். One notable sin in the days of Lot was that the sin of sodomy, male marrying male was prevalent. ஓரினை சேர்க்கை என்று சொல்லப்படுகிறது. It is called the same sex marriage. அதைத்தான் லோத்து காலத்தில் நாம் முக்கியமாக, அந்த லோத்தின் காலத்தில் நடந்த சம்பவங்களில் இதை காண முடிகிறது. When we study the incidents that took place in the days of Lot, we can find this as something notable. சோதோம் குமராவுக்கு வரப்போகிற அழிவை எச்சரித்து சொல்லி அங்கிருந்த நீதிமானாகிய லோத்தை பாதுகாக்கும்படி இரண்டு தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். Two angels were sent to Sodom to warn of the impending judgment and to rescue Lot, who was a righteous man living among them. அந்த தூதர்கள் லோத்துடைய வீட்டை நோக்கி போகும்போது, when the angels were headed towards the house of Lot, லோத் ஓடி வந்து அவர்களோடு இப்படி சொல்லுகிறார். Lot came running to them and said, ஆண்டவன்மாரே, நீங்கள் இந்த ராவிலே தெருவில் தங்க வேண்டாம், என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார். Lord said, you need not stay in the street tonight, come into my house. இல்லை, நாங்கள் தெருவிலே ராத்துங்குவோம் என்று சொல்லுகிறார். And they refused and said, no, we will stay in the street all night. அவர்கள் லோத் அவர்களை வருந்தி தன்னுடைய வீட்டுக்குள்ளே அழைக்கிறார். He pressed upon them greatly and asked them to come into his house. இந்த விஷயம் அந்த பட்டணத்தில் உள்ளதான ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்ட போது, when this news came to the knowledge of the men of the city, அவர்கள் எல்லாரும் வந்து இந்த லோத்து வீட்டுக்கு வந்ததான இரண்டு தூதர்களை வெளியே அனுப்போம், நாங்கள் அவர்களை அறிய வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்துகிறார். They compressed and said to Lord that you must bring them out unto us so that we may know them. சோதோம் குமராவின் அக்கிரமங்களில் சீர்கேடுகளில் உயர்ந்து நின்றது இந்த ஓரினை சேர்க்கை பாவம். This same sex marriage was something that stood out as the peak of the sins of Sodom and Gomorrah. மனுஷகுமாரர் வரும் காலத்திலும் அப்படியே நடக்கும் என்று கர்த்தராகிய இயேசு எச்சரித்து சொன்னார். The Lord Jesus warned and said, so shall it be in the days when the Son of Man shall be revealed. இன்றைக்கு இது சாதாரணமாக பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் மத தலைவர்களும் ஒத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் இது இன்றைக்கு உலகத்தில் காணப்படுகிறது என்பது உங்களில் பலருக்கும் தெரியும். You all know that this is a very common in this world today, something which world leaders, even religious leaders, have consented to. இந்த விஷயத்தில் திருமணம் செய்து வைக்காத சபையிலுள்ள கிறிஸ்தவ போதகர்களையும் கூட அவர்கள் சிறைச்சாலையில் அடைத்துக் கொண்டு வருகிறார். There are incidents when the church leaders who refused to conduct same church marriages have been arrested and put in prison. இப்படிப்பட்ட இந்த சீர்கேடான இந்த திருமணம் இன்றைக்கு முழு உலகத்திலேயும் பெரிய பெரிய ஆட்களால் கௌரவமான ஒன்றாக கருதப்படுகிற காலம். This corrupt way of marriage is considered something good and royal by chief and eminent men of this world. மனுஷகுமாரன் வரும் காலத்திலே அப்படியே நடக்கிறது. Jesus said, so shall it be in the days when the Son of Man is revealed. இதை வைத்து இது மனுஷகுமாரன் வரும் காலம் என்பதை நாம்
தெளிவாக உறுதிப்படுத்தப்படுகிறது. We are able to clearly substantiate that these are indeed the days when the Son of Man shall come. இது எல்லாரும் அறிந்த ஒன்று. Everyone knows it. இந்த பாவம் இன்றைக்கு சாதாரணமாக மனிதர்கள் மத்தியில் வளர்ந்து வருகிறது. This sin is growing very ordinarily amongst human beings these days. உங்களுடைய சிந்தனைக்காக ஒரு காரியத்தை உங்களுக்கு முன் வைக்கிறேன். I am just putting a thought for your mind. மனிதனை தவிர ஆகாயத்து பறவைகளோ ஊரும் பிராணிகளோ காட்டு மிருகங்களோ இப்படிப்பட்ட பாவத்துக்கு உட்படுமா என்று சிந்தித்து பாரு. Just imagine whether creeping things or the beasts of the field or the birds of the air would engage in same sex marriage like human beings. ஒரு மிருகமோ ஒரு ஊரு பிராணியோ ஒரு பறவையோ அப்படிப்பட்ட விவாகம் பண்ணிக் கொள்ளுவதில்லை. No animal, no bird, no creeping things engage in such marriage. இன்றைக்கு மனிதர்கள் ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராக இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு வருகிற காலம். Professing themselves to be wise men have become fools and they are engaging in such things. மிருகத்தை விட மோசமான ஒரு ஆவி மனிதனை பற்றி கொண்டிருக்கிறது. A spirit more wicked than the spirit that is of animals has taken hold of mankind. ஆரம்பத்தில் இது மனுஷகுமாரன் வரும் காலம் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் மிக உறுதிப்படுத்திக் கொண்டு ஜீவிக்க வேண்டும். So children of God must make very sure that this is indeed the days of the Son of Man's appearing and you must live a careful life. இப்படிப்பட்ட அக்கிரமங்களுக்கெல்லாம் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் விலகி தங்களை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். We ourselves and our children must separate and preserve ourselves from such iniquities. ஆரம்பினால் அருமையான தேவனுடைய ஜனமே. Therefore beloved people of God, இந்த பொல்லாத ஆவி சபையை விட்டு ஜனத்தை விட்டு அகற்றப்பட வேண்டும். This evil spirit must be removed from the people, from the church of God. இதற்காக எல்லா தேவருடைய பிள்ளைகளும் ஜெபிக்க வேண்டும். And all children of God must pray for this. இல்லாவிட்டால் அசதியா இருக்கிற தேவ ஜனத்தையும் கூட இந்த ஆவி பற்றி கொள்ளும். Or else the spirit will take hold of the people of God also who are slack. ஒருமனப்படுவோமா? Let's all be united. கைகளை உயர்த்தி உறுதியாக நிச்சயத்தோடு முழு பலத்தோடு கர்த்தரை ஸ்தோத்தரித்து இந்த ஆவி சபையை விட்டு ஜனத்தை விட்டு நீங்கும்படி கர்த்தரை துதிப்போமா? Let's lift up our hands in unison with a steadfast mind, with an assurance, so that this spirit might be departed from the church of God, from the people of God. Shall we praise God? கொஞ்ச நேரம் ஒருமுறைப்பட்டு ஸ்தோத்தரிப்போம். With oneness of mind shall we praise God? ஸ்தோத்திரம், 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 ஷாபா பா 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 லா ரா ஹிரா பா லா ரா பா சா லா ரியா பா ஷாபா லா ரா பா கரா சா. நாம் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு தேவனுடைய வார்த்தை எனக்கு நினைப்பூட்டினார். When we were praising God, the Spirit of God reminded me of a verse. சத்துரு வெள்ளம் போல் வரும்போது, when the enemy shall come in as a flood, ஆவியானவர் கொடியேற்றுகிறவராக இருக்கிறார். The Spirit of God will raise up a standard against him. நமக்குள்ளே தேவ ஆவியானவர் வாசமா இருக்கிறார். The Spirit of God dwells in us. நாம் எல்லாரும் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தின் அங்கத்தினராக இருக்கிறோம். We are all members of the kingdom of his dear son. சபைக்கு விரோதமாய், against the church, தேவ ஜனத்துக்கு விரோதமாய், against the people of God, சத்துரு இப்படிப்பட்ட பாவங்களை கொண்டு வெள்ளம் போல் வரும்போது, bearing these sins when the enemy comes against the flood, ஆவியானவர் அவருடைய ஜனத்தை குறித்து கவலை இல்லாமல் இருக்கிறார் என்று யோசிக்கிறீர்களா? Do you think that the spirit of the Lord is careless about his own people? அவர் அமைதியா இருக்கிறார் என்று யோசிக்கிறீர்களா? Do you think that he is silent? தன்னுடைய சொந்த ரத்தத்தால் சம்பாதித்த சபையை குறித்து அவர் எப்படி அமைதியா இருக்க முடியும்? How can he remain silent concerning his church purchased of his own blood? ஒருமனப்படுவா. Let's be united. நமக்குள்ளிருந்து தேவ ஆவியானவர் கொடியேற்ற விரும்புகிறார். The spirit of God from within us wants to raise up a banner. இந்த ஆவிகளை நிர்மூலமாக்கி சபையை
கர்த்தருக்கு நேராக வழி நடத்தும்படி நமக்காக யுத்தம் செய்யும்படி தேவ ஆவியானவர் எழுப்பி இருக்கிறார். And the spirit of God has risen to fight for us to destroy these spirits and to lead the church towards the coming of the Lord. எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் தங்களுக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவரை எழுப்ப போகிறோம். How many children of God are going to kindle the spirit of God in them? ஆவியானவரை எழுப்பி கொடி ஏற்றட்டும். Let the spirit of God rise up and பாளையத்தில் பாளையத்தில் பின்தங்கினவர்களை அமலேக்கியர் அழித்து போட்டது போல இந்த விஷயத்தில் அசதியாயிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை இந்த பொல்லாத ஆவி அழிக்கும்படி காத்துக் கொண்டிருக்கிறது. This evil spirit is waiting to destroy people who are slack in this matter, just like the Amalekites slew the people of God who were at the rear end of the camp. ஊழியர்கள் விசுவாசிகள் அனைவரும் ஒருபடப்படுவார். All servants of God and believers shall be united. ஒன்று கூட தேவ ஆவியானவருக்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம். Once again shall we yield ourselves to the spirit of God. கர்த்தர் எழுப்பி இந்த ஆவிகளை நிர்மூலமாக்கட்டும். Let the Lord rise up and destroy these spirits. Oh, shabash! Shaba! 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 கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு காரியத்தை நினைப்பூட்டுகிறார். The spirit of the Lord is reminding me of something. இப்படிப்பட்ட ஆவிகளை இந்த கடைசி நாட்களில் தைரியமாய் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். The Lord wants to give us an anointing so that we can boldly resist such spirits in these last days. Summa edirthal podadhu. It's not enough if we fight them ordinarily. Indha aavigalin mel nyayathirpai selutha vendum. We must execute judgment upon these spirits. Adhigarathodu vallamayodu indha aavigalai verukka vendum. We must hate and abhor these spirits with power and authority. எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை விரும்புகிறோம்? How many of us desire such an anointing? கர்த்தரை உயர்த்தி துதியுங்கள். Oh, exalt the Lord and praise him. அருமையான தேவனுடைய ஊழியரே, தேவனுடைய ஜனமே, beloved servants of God, beloved people of God, இனி நம்மால் மௌனமாய் இருக்க முடியாது. We cannot afford to be silent hereafter. இப்படிப்பட்ட ஆவிகளை காணும்போது, when we see such spirits, புனக்காஸ் எழும்பி சபையின் நடுவில் போய் அந்த ஆவிகளை குத்தி கொன்று போட்டது போல இந்த பொல்லாத ஆவிகளை அழிக்கக்கூடிய
ஒரு வைராக்கியத்தின் ஆவியை கர்த்தர் தந்திருக்கிறார். The Lord has given a spirit of zeal that was found in Phinehas to rise up in the midst of the congregation and to go and destroy those spirits. இனி உன்னால் அமைதியாக இருக்க முடியாது. Henceforth you cannot be silent. அடுத்ததாக இது கடைசி காலம் என்பதை நான் விளக்கிக் கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு முன்பாக கொண்டு வருகிற இன்னொரு சம்பவம் உண்டு. One more incident to confirm that these are the last days that the Lord is bringing before us. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 32 வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். Let us turn our attention to the gospel according to St. Matthew chapter 24 and verse 32. அத்தி மரத்தினால் ஒரு உவமையை ஆண்டவர் சொல்லி அதன் ஊடாக ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். The Lord spoke a parable concerning the fig tree and reveals a truth out of it. அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளையெல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்பதை அறியுங்கள். So likewise when he shall see all these things know that he is near even at the doors. அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். Learn a parable of the fig trees. அத்தி மரம் துளிர் விடும் போது when its branches are tender வசந்த காலம் சமீபமா இருக்கிறது போல you know that the spring or the summer is nigh. மேலே சொல்லப்பட்ட காரியங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அவைகள் எல்லாம் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது when you see the incidents that are mentioned in the verses above that இதோ in the last days இதோ மனுஷகுமாரன் வாசல் அருகே வந்து விட்டார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். Likewise know that the son of man has come even at the doors. இந்த ஓவை யாரை குறித்து சொல்லப்பட்டது? About whom is this parable spoken of? இஸ்ரவேல் யூத ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டது. It is spoken about the Israelites or the Jews. யூதர்கள் சிதறடிக்கப்பட்டு சொந்த நாட்டை இழந்து முழு உலகத்துக்கும் பரவி போனதை நாம் அறிந்திருக்கிறோம். We know that the Jews were scattered, they lost their homeland and were scattered to all the ends of the earth. மனுஷகுமாரன் வருகும்போது when the son of man shall come அவருடைய வருகையின் காலத்தை நாம் நினைவு கூறும்படியாக in order to be reminded of the days of his coming அத்தி மரம் துளிர் விடுகிறது போல இந்த யூதர்கள் எங்கெல்லாம் சிதறப்பட்டு உதிர்ந்து போனார்களோ அந்த இடங்களிலிருந்தெல்லாம் அவர்கள் முழு உலகத்திலிருந்து புறப்பட்டு தங்களுடைய சொந்த தேசத்தில் வந்து குடியேறுவார்கள். When the branches are tender and put its forth leaves the Jews who were scattered to different places across the earth will come back to their homeland. அது அவர்கள் சிதறப்பட்டது உண்மை. It is true that they were scattered. இப்போது முழு உலகத்திலிருந்து அவர்கள் திரும்பி தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வந்து அவர்கள் குடியேறி இருக்கிறது உண்மை. It is also true that they have been gathered together to their homeland and they are starting to inhabit it from different places of the globe. இதெல்லாம் படித்தவர்கள் வேதத்தை நன்றாக வாசித்தவர்களுக்கு நன்றாக தெரியும். Those who have read the Bible well and those who are educated about the things of the world know this. அத்தி மரம் துளிர் விட்டு விட்டது. Now the fig tree has blossomed. யூதர்கள் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி விட்டார்கள். The Jews have returned to their homeland. இன்றைக்கு அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து முழு உலகத்தை எதிர்க்கக்கூடிய பலமுள்ளவர்களாக தங்களை பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். Today they have been united and they are strengthening themselves to come to a position to confront the whole world. இதை நீங்கள் காணும்போது when you see this இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சிறு கூட்டமா இருந்தாலும் பெரிய பெரிய நாடுகளும் அவர்களை கண்டு பயப்படுகிறார்கள். Though Israel is a small population big world nations are afraid of Israel. அவர்கள் மேல் கை வைக்க பயப்படுகிறார்கள். They are afraid to lay hands on Israel. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இப்படிப்பட்ட நாட்களை நீங்கள் காணும்போது when you see such days
இதுதான் மனுஷகுமாரன் வாசல் அருகே வந்து நிற்கிற காலம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். Know that these are the days when the Son of Man is come and standing at the door. ஆரவடியால் இதற்கு பின்பும் இது கடைசி காலம்தானா, மனுஷகுமாரன் வருகிற வேளையா இது என்று சொல்லி நாம் சந்தேகப்படுகிறோமா? And after hearing all this, are we still doubting that whether it is the last days, whether it is the days of the appearing of the Son of Man? இல்லாவிட்டால் இதுதான் கடைசி காலம் என்பதை உறுதிப்படுத்திக்கொண்டு இந்த காலத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிந்து அப்படி ஜீவிக்க நம்மை ஒப்புக்கொடுக்கிறோமா? Or have we assured that these are the last days and have we submitted ourselves to know how to live in these last days and have surrendered ourselves? அருமையானவர்களே, இது கடைசி காலம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. Beloved ones, there is no doubt whatsoever that these are the last days. இது மனுஷகுமாரன் வரும் காலம் தான் என்பதில் நமக்கு எந்த சந்தேகமும் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. We need not have any doubt that these are indeed the days of the appearing of the Son of Man. இன்னும் ஒரு காரியத்தையும் கூட ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டி இதுதான் கடைசி காலம், மனுஷகுமாரன் வரும் காலம் என்பதை நமக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். The Lord is reminding us of another thing and is confirming that these are the last days of the appearing of the Son of Man. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசி. Read from 2 Timothy chapter 3 verses 1 onwards. பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதி சபைக்கு உணர்த்தும்படியாக அவர் எழுதி உணர்த்தின ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். This is an important scripture which St. Paul wrote to Timothy to warn the church. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கமில்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இங்கே 19 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 19 things are mentioned here. இந்த கடைசி நாட்களில் மனிதர்களை வஞ்சிக்கிற 19 பொல்லாத ஆவிகள். 19 evil spirits that are deceiving human beings in the last days. இந்த ஒவ்வொரு காரியத்துக்கு பின்பாகவும் ஒரு பொல்லாத ஆவி இருக்கிறது. Behind every evil characteristic there is an evil spirit. மனிதர்களுடைய சுபாவங்கள் எவ்வளவு கொடுமையாக மாறுகிறது என்று பாருங்கள். Look at how cruel human nature is becoming. அவர்கள் தற்பிரியராய் தன்னை பிரியப்படுத்தும்படி முதலாவது முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். First of all they prioritize pleasing themselves or they are lovers of their own selves. கிறிஸ்துவம் போதிக்கிற ராஜரீக பிரமாணம் என்ன? What is the royal law that the Christianity teaches? உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு உன் முழு மனதோடு உன் முழு பலத்தோடு தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. Love the Lord thy God with all your strength, with all your soul, with all your mind and with all your heart. ஒவ்வொரு மனிதரும் தங்களுடைய முழு பலத்தோடு ஆண்டவரை தங்களுக்கு முன்பாக வைத்து அவரை நேசிக்க வேண்டும். இது முதலாம் பிரதான கற்பனை. The first and greatest commandment is that the Lord must be kept in the forefront of their life and they must love the Lord their God, Lord their God with all their mind, with all their heart, with all their strength and soul. உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல உன் பிறரிடத்திலேயும் அன்பு கூறுவாயாக என்கிற வேத வாக்கியம் போதிக்கிற ராஜரீக பிரமாணம் என்று ஒரு பிரமாணத்தை யாக்கோபு தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். James the apostle explains about a royal law that the word of God teaches saying that you shall love their neighbor as thyself. ஆனபடியால் ஆண்டவருடைய பிரமாணம் நம்மில்லாம அன்பு கூறுகிறது போல மற்றவர்களிடத்திலே பிறரிடத்திலே அன்பு கூற வேண்டும். So the commandment of the Lord is that we must love our neighbors as ourselves. இந்த பிரமாணத்துக்கு விரோதமாக சாத்தான் கொண்டு வருகிற காரியங்களை பாருங்க. So look at what the Satan brings against this royal law. மனிதர்களை தற்பிரியமுள்ளவர்களாக மாற்றுகிறார். He makes men to love their own selves. ஒரு புருஷன் அவருடைய சொந்த சரீரம்தான் மனைவி என்று வேதம் சொல்லுகிறது.
about a man the word of God says that the wife is his own body. Tan sonda sarirathai pagaithavan oruvanum illaye. There is none that hates his own body. Anal indraki sonda manavikku theriyamal throgam pandugiravargal sonda kanavanukku theriyamal throgam pandugiradhu sadharana karyam aayittu. But it is a very common thing that without the knowledge of the wife the husband is treacherously dealing with her, and without the knowledge of the husband the wife is treacherously dealing with him. தங்களுடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு மனைவியை கொலை செய்கிறார்கள், புருஷனை கொலை செய்கிறார்கள், பிள்ளைகளையும் கொலை செய்கிறார்கள், பிள்ளைகள் பெற்றோர்களையும் கொலை செய்து விடுகிறார்கள். They dare to kill their husbands and wives and even their children, and sometimes children venture to kill their parents in order to fulfill their own desire. பணத்துக்காக பணப்பிரியராய் காணப்படும்படியாக இன்றைக்கு மனிதர்களை பிசாசு வஞ்சித்து முன்பின் அறிமுகம் இல்லாத எந்த விதத்திலேயும் தங்களுக்கு தெரியாத நபர்களை கொலை செய்யும்படி நிறைய பணத்தை வாங்கி கொண்டு பண ஆசையில் மனிதர்களை கொலை செய்கிற கும்பல் சாதாரணமாக பெருகிவிட்டது. இது உங்களுக்கு தெரியும். You know that the devil is deceiving mankind by covetousness, love of money, and people for the sake of the greed of money venture to kill innocent people whom they do not know before that in order to get a lump sum amount. இதை எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அடக்க முடியாமல் பிள்ளைகள் கீழ்ப்படுகிறதில்லை என்று சொல்லி கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறதும் சத்தியம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். And you know that many children are disobedient to their parents and the parents are not able to control them and they are shedding tears that they are beyond control. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொள்வார்கள். They will put on a form of godliness. ஆனால் அதனுடைய பலனை அவர்களும் அறிதளிப்பார். But they will deny the power of godliness. பார்க்கும்போது உண்மையான கிறிஸ்தவர்களைப் போல வெளி தோற்றத்தில் எல்லா பக்தியையும் வெளிப்படுத்திக் கொண்டு இருப்பார்கள். At the outset they will reveal themselves as true devout Christians. திருக்கதரிசனம் சொல்வார். They will prophesy. அற்புதங்களை செய்வார். They will perform miracles. பிசாசுகளை துரத்துவார். They will drive away demons. வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்குவார். They will heal the sick. ஆனால் தேவ பக்தியின் வேஷமாக வெளிப்படையாக காணப்படுகிறார்கள். உள்ளே தேவ சித்தம் செய்து அவரை பிரியப்படுத்தி ஜீவிக்கிற பலனை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறார். Outwardly they show themselves to have a form of godliness, but within them they lack that inner strength to do the will of God and to please God. மத்தேயு சுவிசேஷம் 7:21 வசனத்தில் In Matthew's Gospel chapter 7 and verse 21 இப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அக்கிரம செய்யக்காரரே நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள், நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Depart from me, ye workers of iniquity, I know you not, says the Lord about such people. இவர்கள் பக்தியின் வேஷத்தை தரித்து பலனை மறுதளித்த கூட்டத்தார். They have put on a form of godliness but are denying the power thereof. ஒவ்வொரு வேத வசனத்துக்கும் நடுங்கி அந்த வேத வசனம் அப்படியே நம்முடைய ஜீவியத்தில் அனுபவமாகும்படி ஜீவிக்கிறதான் மெய்யான கிறிஸ்துவ வாழ்க்கை. So true Christian life is to tremble at every word of God and surrender so that that word of God might be fulfilled in us. மகாத்மா காந்தி தன்னுடைய புத்தகத்தில் இப்படி எழுதியிருக்கிறார். மகாத்மா காந்தி has written in this manner in his book. இந்தியாவிலே கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாக நடந்து கொண்டால் ஒரு இந்து கூட இருக்க மாட்டார். There will be not even a single Hindu in this country of India if Christians behave themselves proper as proper Christians. அவர் வேதத்தை நன்றாக படித்தவர். He has read the Bible properly. ஆரம்பினால் அவருக்கு சத்தியம் தெரியும். He knew the truth. ஆரம்பினால் நான் கிறிஸ்துவை நேசிக்கிறேன், கிறிஸ்தவர்களை வெறுக்கிறேன் என்றார். Therefore he made a statement, I love Christ but hate Christians. ஏனென்றால் அவருடைய போதனையின்படி அவர்கள் ஜீவிக்கிறதில்லை. Because they do not live according to the teachings of Christ. இந்த 19 புல்லாத ஆவிகளும் சபைக்குள்ள வரக்கூடாது. These 19 wicked spirits must not enter into the church. தேவ ஜனங்களுக்குள்ள காணப்படக்கூடாது. They must not be seen in the people of God. இந்த ஆவிகளுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். We must resist these spirits. ஒவ்வொரு நாளும் யோபுவை போல பிள்ளைகளை எல்லாம் கூட்டி வைத்து இருதயத்தில் கூட கத்தரை அவர்கள் தூசியாமல் இருக்க வேண்டும் என்ற அந்த சிந்தையோடு ஒவ்வொரு பெற்றோர்களும்
குடும்ப குடும்பமாக அனுதினமும் தங்களுடைய குடும்பத்திலே சுத்திகரித்து ஜீவிக்க வேண்டும். எவ்ரி பேரண்ட்ஸ் மஸ்ட் டேக் எஃபர்ட் to sanctify their family as a whole every day by gathering even the children and taking care so that they do not blaspheme God even in their heart. Cornelius ஒரு நூற்றுக்கு அதிபதியாக இருந்தார். Cornelius was a centurion. அவ்வளவு பெரிய உத்தரவாதம் இருந்தாலும் குடும்பமாக எல்லாரோடு சேர்ந்து தேவ பக்தி உள்ளவராய் ஜீவித்தார். So though he was in such a high responsibility, he was living a devout life along with his family members. தேவ பக்தியின் வேஷத்தை வெறுத்து அதனுடைய பலனை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கும்படி நாம் முக்கியத்துவம் கொடுப்பவாக. And let us hate the form of godliness and let us prioritize a life wherein we put on the power of godliness. ஏறக்குறைய 2000 வருடங்களுக்கு முன்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கடைசி காலத்து குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் போல இந்த வசனத்தை எழுதியிருக்கிறார். Saint Paul has written the scripture 2000 years ago as a prophecy concerning the last days. கடைசி காலத்தில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவீர்களாக. Know that in the last days perilous times shall come. என்ன கொடிய காலம்? What is that perilous time? மனிதர்களுடைய சுவாவங்கள் அவ்வளவு கொடுமையாக மாறிவிடுகிறது. The nature of human beings will be so cruel. ஆனபடியால் இந்த பொல்லாத சுவாவங்களுக்கு நம்மையும் நம்முடைய ஜனத்தையும் ஆண்டவர் விலக்கி காக்க வேண்டும். So the Lord must preserve us and our people from these evil characteristics. இதை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். People of God must be cautious about these things. இன்று முதற்கொண்டு இந்த வசனத்தின்படி ஜீவிக்கிறதில் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும். From today onwards we must pay our attention to live according to this word. இந்த 19 பொல்லாத ஆவிகளுக்கும் நம்மையும் நம்முடைய ஜனத்தை கர்த்தர் விலக்கி காக்கும்படி கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். So that the Lord must preserve us and our people from these 19 evil characteristics. Lifting up our hands shall we praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த வேத வசனங்களை கொண்டு இதுதான் கடைசி காலம் என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். Through these words that were shared, we can be assured that these are the last days. இந்த வசனங்களை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இது கடைசி காலம் என்பதில் முழு நிச்சயம் உள்ளவர்களாய் காணப்படுவோம். Every child of God listening to these words, let us be fully assured that these are indeed the last days. இந்த காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு என்று ஒரு ரட்சிப்பை குறித்து பரிசுத்த பவுல் தெளிவாக சபைக்கு எடுத்து எழுதுகிறார். Saint Peter writes to the church clearly about a salvation that is ready to be revealed in this last time. இது கடைசி காலத்தில் வெளிப்பட போகிற ரட்சிப்பு. This is the salvation which is ready to be revealed in the last time. இது வெளிப்பட்ட ரட்சிப்பு அல்ல. This is not a salvation that was revealed. வெளிப்பட போகிறது. It is going to be revealed. அப்படியானால் இது என்ன ரட்சிப்பு? If that be so, what is this salvation? இது பாவம் மன்னிப்பாய் ஆத்துவ ரட்சிப்பு அல்ல. This is not the salvation of our soul which is the forgiveness of sins. 2000 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய அருமை இயேசு மாம்ச சரீரத்தில் வெளிப்பட்டு பாவிகளை ரட்சிக்கும்படி அவர் இந்த பூமிக்கு வந்தார். 2000 years ago Jesus was revealed in the body of flesh and he came into this earth in order to save sinners. மனிதர்களுடைய பாவங்களை சுமந்தார். He carried the sins of mankind. பலவீனங்களையும் நோய்களையும் ஏற்றுக்கொண்டார். He accepted the weaknesses and sicknesses of mankind. சாபங்களை சுமந்தார். He bore the curse of man. துக்கங்களை சுமந்தார். He bore the sorrows of man. மனிதர்களுடைய பாரங்களை சுமந்தார். He bore the burdens of man. மனிதன் மேல் விழுந்த மரண தண்டனையை தான் ஏற்றுக்கொண்டார். And he took the sentence of death upon man that was upon man upon himself. இவ்விதமாக மனிதனுக்காக எல்லாவற்றையும் கல்வாரியில் செய்து முடித்து இந்த பாவம் மன்னிப்பாய் ரட்சிப்பை இலவசமாக மனுக்குலத்துக்கு கொடுத்து விட்டார். In this manner he accomplished everything on the cross of Calvary for the sake of mankind and has given this forgiveness of sin which is the salvation freely to man as a gift. இது 2000 வருடங்களுக்கு முன்பு வெளிப்பட்ட ரட்சிப்பு. This is the salvation that was revealed 2000 years ago. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த ரட்சிப்பு இந்த கடைசி காலத்தில் வெளிப்படுவதற்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறார். But the salvation that is mentioned here is a salvation that is ready to be revealed in the last time. அது இந்த காலத்தில் வெளிப்பட போகிறது.
that is going to be revealed in these days. ஆரம்பினால் இது கடைசி காலம் என்பதை உறுதிப்படுத்திக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் அந்த இரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படி நம்முடைய கவனத்தை அதற்கு நேராக திருப்ப வேண்டும். So the people of God who have been assured that these are the last days must turn our attention towards that final salvation which is ready to be revealed in the last time. இதுதான் ஆத்தும் இது சரீர மீட்பாகிய சரீரத்துக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிறதான அந்த மறுரூபம். This is the redemption of the body or the transformation that the Lord has reserved for the body. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுவார்கள். உயிரோடு ஜீவிக்கிற பரிசுத்தவான்கள் மறுரூபமாகி அவரை சந்திப்பார்கள். இந்த மாமிசம் இரத்தமும் நம்மை விட்டு ஒழிந்து போகும். This flesh and blood shall be removed from us. The dead in Christ shall rise up first, and then we who are alive and remain in Christ will be caught up together in the heavens and be transformed and meet him. 1 Corinthians 15th adhiyarathai na vaasikkumbolude, when we read 1 Corinthians chapter 15, and adhigaram muluvadum uyirthaludhalai patri telivaga vivarikkakoodiya or adhigaram, that chapter gives a vivid description about resurrection. Adhile miga telivaga padikkirom maamisamum rathamum தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. There we read crystal clearly, flesh and blood shall not inherit the kingdom of God. இப்போது நமக்கு இருக்கிற இந்த மாமிச சரீரம், இரத்தம் உள்ள இந்த சரீரம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்காது, அதை சுதந்திரிக்கவும் மாட்டாது. This body of flesh and blood that we have now will not enter into the kingdom of God, neither will it inherit the kingdom of God. இதனுடைய வல்லமை பலனெல்லாம் மரணத்தோடு முடிவடைகிறது. All the strength and power of this body ends with death. ஆனபடியினால் அதற்கு பின்பு இந்த சரீரம் ஒன்றுக்கு உதவாததாக மண்ணாக போய்விடுகிறது. After that this body will not profit for anything, it will decay as dust. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த விபூதி புதன் என்று ஒரு பேர் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஒரு புதன் உண்டு. There is Ash Wednesday celebration amongst the nominal Christians. அப்பொழுது அந்த குருத்தோலை எல்லாவற்றையும் அவர்கள் சாம்பலாக்கி அந்த சாம்பலை எடுத்து ஒவ்வொருவருடைய நெற்றியிலே தடவர். நீ மண்ணாய் இருக்கிறாய், மறுபடியும் மண்ணாய் போவாய். They will burn the palm leaves and put the ash upon the forehead of every Christian saying that you are dust, you shall return to the dust. நான் எத்தனையோ முறை அந்த சாம்பல் உள்ள அந்த குடு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அந்த சாமியாரோடு போய் கொடுத்திருக்கிற ஒவ்வொருவருடைய நெற்றியிலே இதை தான் சொல்லிக் கொண்டிருக்கும். I have carried that vessel containing that ash many times along with a Catholic priest and they would place it on every forehead and say this, you are dust, thou shall return to the dust. மனிதன் மண் என்பதை நினைவு கூற வேண்டும். Man must remember that he is dust. மாமிசமெல்லாம் புல்லை போல இருக்கிறது. All flesh is as grass. அவன் சேர்த்து வைத்த இந்த சரீரத்தில் மாமிசமும் ரத்தமும் உள்ள இந்த சரீரத்தில் அவன் சேர்த்து வைத்த அவனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போல இருக்கிறது. All the glory that he has accumulated in this body of flesh and blood is like a flower of the grass. புல்லு நிரந்தரமல்ல, அதனுடைய பூவும் நிரந்தரமல்ல. Neither is the grass permanent nor is the flower of the grass. புல் உலரும், பூ உதிரும். The grass will wither and the flower will dry and fall away. எவ்வளவு அருமையாய் பேணி பாதுகாத்து நல்ல முறையில் எக்ஸசைஸ் பண்ணி திடகாத்திரமான ஒரு சரீரத்தை வைத்திருந்தாலும் அது புல்லுக்கு ஒப்பானது, அது வெகு சீக்கிரத்தில் உலரும். No matter how much care you take to maintain this body, do physical exercises and keep yourself fit, one day as the flower of the grass it will wither and fall away. நீங்கள் ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைத்து மிகுந்த ஒரு ஐஸ்வர்யவான் என்ற பெயர் பெற்றிருக்கலாம். You can accumulate riches and have the name that you are a highly rich person. ஓடி ஓடி பிரயாசப்பட்டு ஒலிம்பிக் வீரர் என்ற ஒரு பெயரை, ஒரு மகிமையை சம்பாதித்து வைத்திருக்கலாம். You might be a good runner, you might have a glory that you are an Olympic racer. தங்களை அழகுபடுத்தி ஜீவித்து உலக அழகன், அழகி என்ற பெயரை சம்பாதித்து வைத்திருக்கலாம். You can beautify and adorn yourself and have the title of Mr. World or Miss World. மியூசிக் கலையிலே தேறினவர்களாகி சிறந்தவர் என்ற ஒரு பெயரை பெற்றிருக்கலாம். You might be a person highly skilled in music and have the name of a musician. இதெல்லாம் இந்த மாமிச சரீரத்தின் மனிதர்கள் தேடி வைத்திருக்கிற மகிமை. All this is the glory that people have sought after and accumulated in the body of flesh. இதை வேத வசனம் பூவுக்கு ஒப்பிடுகிறது. The word of God compares this to the flower. பூ உதிர்கிறது போல இந்த மகிமை எல்லாம் உதிர்ந்து போகும். Just like the flower falls away, all this glory will fall away. ஆரம்பினால் பிரியமானவர்களே, therefore beloved, இந்த மாமிசமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது.
This flesh and blood will not inherit the kingdom of God. இனிமேலாயிலும் இந்த புல்லுக்கும் இந்த புல்லான மனிதன் சேர்த்து வைக்கிற உலக பிரகாரமான இந்த மகிமைக்கும் நம்மை விலக்கி காத்துக்கொண்டு தேவ வசனங்களுக்கு நடுங்கி வசனத்தின்படி நம்முடைய ஜீவியத்தை கட்டி எழுப்புவார். At least hereafter let us not give importance to this body of flesh which is as grass and the glory which is as the flower of the grass and let us give importance to the word of God. யார் வேத வசனம் ஒவ்வொன்றுக்கும் நடுங்கி தங்களுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்புகிறார்களோ, all those who tremble at every word of God and build up their lives accordingly, வேத வசனமும் அழியாது அந்த வசனத்தின்படி தங்களுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்புற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு மகிமையான சரீரத்தை தரப்போகிறார், அதுவும் அழியாத சரீரம். The word of God is incorruptible and the people of God who tremble at the word of God and live their lives, the Lord is going to give them a glorious body which is also an incorruptible body. அழிவுள்ளதாகிய இது அழியாமையை சோதரிக்க மாட்டாது. This corruptible shall not put on incorruption. கனவீனமான இது கனத்துக்குரியதை சோதரிக்காது. This wild body shall not put on a body of glory. பலவீனமான இந்த சரீரம் பலமுள்ள சரீரமாய் மாறாது. And this weak body will not become a strong body. வேத வசனத்துக்கு நடுங்கி ஜீவித்த அந்த ஜீவியம் இருக்கிறதே, அந்த ஜீவியம் தான் நமக்கு ஒரு மகிமையான சரீரத்தை கொண்டு வர போகிறது. Our life of having trembled before the word of God is going to bring us a glorious body. அதை குறித்து தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். It is about this that we read here. கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு, salvation which is ready to be revealed in the last time. பிலிப்பியர் 3:20-21 பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். In Philippians chapter 3 verses 20 and 21 St Paul clearly writes to the church at Philippi. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. Our conversation is in heaven. மதுரை சென்னை அல்ல நம்முடைய குடியிருப்பு. Madurai or Chennai is not a habitation. சரீரத்தில் இருக்கிறதுனால இந்த பூமியில ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊர்ல இருக்கிறோம். Because we are present in this earth in our physical body, we are residing in some town or city. ரட்சிக்கப்பட்ட அபிஷேகப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிலையான நகரம் இங்கே இல்லை. For saved and spirit baptized children of God, we have no continuing city here. இது அழியக்கூடிய அசையக்கூடிய உலகம். This is a world that will shake, that will be destroyed. தேவன் நமக்கு அசைவில்லாத ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். The Lord has kept an immovable kingdom for us. நிலையான நகரம் இனி வரப்போகிறது. That which is steadfast and abides will come hereafter. இந்த உலகம் நிலையான நகரம் அல்ல. The world here is not a steadfast city for us. இதிலே தேவனுடைய பிள்ளைகள் மிக தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Children of God must have a clarity about this. நம்முடைய நிலையான நகரத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கும்படி. For us to enter into that continuing city. அசைவில்லாத ராஜ்யத்தை சோதரிக்கும்படி. Till we inherit the so that we can inherit the immovable kingdom of God. இந்த அற்பமான சரீரம் அவருடைய மகிமையான வல்லமையான செயலின்படி மகிமையான ஒரு சரீரமாக மாற வேண்டும். This wild body, according to the working whereby he is able to subdue all things unto himself, must be fashioned unto his glorious body. வேதவசனத்தை வாசி. Read that verse. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. இப்போது இருக்கிறது அற்பமான சரீரம். The body that we have now is a wild body. இது பரலோகத்துக்குள்ள போகாது. It will not enter into heaven. ஆனால் பரலோகத்துக்குள்ள போகும்படி ஒரு மகிமையான சரீரத்தை தேவன் ஒவ்வொருவருக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். But God is preparing a glorious body that will enter into heaven for all of us. அது இப்போது ஆவிக்குரிய சரீரமாக நமக்குள்ள மறைந்து இருக்கிறது. Now it is hidden within us as a spiritual body. இந்த அற்பமான மாமிசத்துக்குரிய சரீரத்தை எந்த அளவுக்கு வேத வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படுத்தி வேத வசனங்களுக்கு நடுங்கி ஜீவிக்க ஒப்பு கொடுக்கிறோமோ அதை பொறுத்து ஒவ்வொருவருக்கும் மகிமையான சரீரம் கொடுக்கப்படுகிறது. The glorious body will be given to everyone according to the level of how much we subdue this body of flesh which is wild to tremble at every word of God and live accordingly. நீங்கள் 30 என்ற அளவில் வேத வசனங்களுக்கு இந்த சரீரத்தில் இருக்கிற நாட்களில் கீழ்ப்படிந்தால் நீங்கள் நித்தியத்திலே
புதிய பூமி என்ற ஒரு இடத்துக்கு தான் போக முடியும். If you obey to the word of God 30-fold in the days when you are in the body of flesh, in eternity you can only go to that habitation which is called new earth. 60 என்ற அளவுக்கு கீழ்ப்படிந்தால் புதிய வானத்துக்குள்ள போகலாம். If you obey 60-fold, you can enter into new heaven. 100 கீழ்ப்படிந்து ஜீவித்தால் புதிய எருசலேம் சியோனுக்குள்ள போகலாம். If you obey 100%, you can enter into Zion and New Jerusalem. அறுபடியால் இந்த நித்திய மகிமை நமக்கு இவ்விதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. This eternal glory is reserved for us in this manner. அறுபடியால் அருமையானவர்களே, therefore beloved, நமக்காக மகிமையான சரீரம் ஒரு சரீர மீட்பு என்கிறதான அந்த ரட்சிப்பு இந்த கடைசி நாட்களில் வெளிப்பட போகிறது. So we have a precious body, a redemption of that body which is going to be revealed in the last days. அந்த தரிசனத்தோடு நமக்கு இனிமேல் இருக்கிற இந்த கொஞ்ச காலத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டு இந்த சரீரத்தில் வேத வசனங்களுக்கு அப்படியே ஒப்பு கொடுத்து ஜீவிக்க முன்னுக்கு வருவோமாக. Having that mission before us, let us make optimum use of the little time that is before us and surrender ourselves to obey the word of God as it is 100%. இதே குறித்து பரிசுத்த பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9:27-28 வசனத்தில் இவ்விதமாக சொல்லுகிறார். About this, and Paul writes to the Hebrew church in chapter 9 verses 27 and 28. வாசியுங்கள். அன்றியும் ஒரே தரம் அறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் தரிசனமாவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த வசனத்தை நாம் நன்றாக கவனிக்கும் போது, when we pay attention to this word of God carefully, அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி இயேசு கிறிஸ்து ஒருமுறை கல்வாரியிலே பலியாக ஒப்பு கொடுத்தார். Christ was once offered to bear the sins of many once on the cross. அது ஒவ்வொருவரையும் ரட்சிக்கும்படியாக அவருடைய ஆத்மாவில ரட்சிப்பை கொடுக்கும்படி பாவ மன்னிப்பை தரும்படி அவர் பலியானார். He was offered as a sacrifice to give the forgiveness of sin or the salvation of the soul to everyone. பிள்ளைகளாகிய மனிதர்கள் மாமிச சரீரத்தில் மாமிசரும் இரத்தமும் உள்ள சரீரத்தில் இருக்கிறபடியால் அவர்களை ரட்சிக்கும்படி அவருடைய ஆத்மாவை மீட்கும்படி அவரும் கூட மாமிச சரீர உள்ள இரத்தத்திலே வெளிப்பட்டார். For as much then as the children are partakers of flesh and blood, he also himself likewise took part of the same, that is in the body of the flesh, in order to give them the salvation of soul. அந்த ஆத்ம ரட்சிப்பு என்கிற முதல் வேலை கல்வாரியில் முடிவடைந்தது. That first step of the salvation of soul was fulfilled on the cross. ஆனால் இப்பொழுது இரண்டாம் முறை அவர் வெளிப்பட போகிறார். Now he is going to appear the second time. அது யாருக்காக? For whom? பாவம் இல்லாமல் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு சரீர மீட்பை கொடுக்கும்படி அவர் இரண்டாம் முறை தரிசனம் ஆவார். He will appear for the second time without sin unto salvation to grant the redemption of the body to the saints who are waiting without sin. இதுதான் கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு. This is the salvation ready to be revealed in the last time. நம்முடைய சரீர மீட்பை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். We must receive the redemption of our body. இதை பெற்றுக் கொள்ளும்படியாக நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும்? In order to receive this, how we must we live? விசுவாசத்தை கொண்டு தேவ பலத்தால் இந்த மாமிச சரீரத்தில் இருக்கிற காலமெல்லாம் தங்களை காத்துக் கொள்ள வேண்டும். We must keep ourselves or maintain ourselves by faith through the power of God as long as we live in the body of flesh. வேற எந்த விதத்திலையும் காத்துக் கொண்டால் இந்த சரீரம் மகிமையான சரீரமாக மறுரூபம் அடையாது. If it is maintained in some other way, this vile body will not be transformed into a glorious body. விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தால் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். We must keep ourselves by faith through the power of God. என்ன விசுவாசம்? What is that faith? இயேசு என் பாவங்களை சுமந்தார். Jesus carried my sins. நான் பாவங்களுக்கு செத்தவனாய் இருக்கும்படி என் பாவங்களை அவர் சுமந்தார். So that I might be dead to sins, he carried my sins. பாவங்களுக்கு செத்து போன ஒரு வாழ்க்கையை கர்த்தராகிய இயேசு கல்வாரியில் நமக்காக கட்டளையிட்டிருக்கிறார். The Lord has commanded a life that is dead to sins for us on the cross. பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சிலுவையின் மேல் சுமந்து விட்டார்.
அவருடைய தழுவுகளால் நாம் குணமாக்கப்பட்டிருக்கிறோம். He has taken our infirmities and carried our sicknesses upon his body on the cross. By his stripes we are healed. இது இரண்டாவது விசுவாசம். This is the second faith. ஆரம்பினால் நாம் பலவீனப்படும்போது, வியாதிப்படும்போது வேற எந்த விதத்திலேயும் நம்மை காத்துக்கொள்ள பிரயாசப்படக்கூடாது. So when we fall ill or when we are weak, we must not endeavor to keep ourselves in any other way. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை நீ கவனமாய் கேட்டு, if you will hearken diligently to the voice of the Lord thy God, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, if you will do that which is right in his sight, அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, if you hearken to his commandments, அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால், and observe all his statutes, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வர பண்ணுவதில்லை என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். The Lord has promised saying, I will put none of these diseases upon thee which I have brought upon the Egyptians. தேவனுடைய பிள்ளைகள் வியாதிப்படும்போது, பலவீனப்படும்போது, Children of God, when you fall sick or when you are becoming இந்த நான்கு காரியங்களை நிதானிக்க வேண்டும். You must discern these four things. நம்மை நாம் நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். If we judge ourselves, if we discern ourselves, we shall not be judged. அவருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டிருக்கிறோமா? Have we hearkened diligently to the voice of the Lord, Lord our God? சவுல் ஆண்டவருடைய சத்தத்தை கவனமாய் கேட்காமல் போனதினாலே சவுலுடைய ராஜ்ய வாரம் கிழிக்கப்பட்டது. And Saul's kingdom was rent because he did not hearken diligently to the voice of the Lord his God. நீ இரக்கம் காட்டாமல் அமலேக்கியரை அழித்து போடு. You must not show mercy upon the Amalekites, but must destroy them. மனிதர்களையும் மிருகங்களையும் ஒன்றையும் நீ மீதி வைக்காதே. You must not spare any human being or cattle. அந்த சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுக்காமல், not hearkening diligently to that voice, முதல் தரமானவைகளை இரண்டாவது தரமுள்ளவைகளையும் அவன் வைத்துவிட்டு மற்றவைகளை ஒழித்தார். And he spared that which was of the first quality and the second quality, and he destroyed the others. அது அவனுக்கு ஒரு பெரிய நியாய தீர்ப்பாய் மாறிற்று. That became a great judgment for him. ஆரம்பினால் அருமையானவர்களே, therefore beloved, கர்த்தருடைய சத்தத்தை நாம் கவனமாய் கேட்கிறோமா என்று நிதானிக்க வேண்டும். So we must examine ourselves if we hearken diligently to the voice of the Lord. நம்முடைய பார்வைக்கு செம்மையாய் தோன்றுகிறது அல்ல, கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்கிறோமா என்பதை கவனிக்க வேண்டும். We must observe and see whether we do that which is right in the Lord's sight and not in our own. உன்னுடைய திருமணம் ஆண்டவருடைய பார்வையில் செம்மையாய் நடந்ததா என்று நிதானித்து பார். You must examine whether your marriage took place as something right in the presence of God. நீங்கள் திருமணம் பண்ண போகிறவர்களோ இது ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையாய் வசனத்தின்படி இருக்கிறதா என்பதை நிதானித்துக்கொள். And when you are going to get married also, you must examine whether it is right in the sight of God. அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, do that which is right in his sight, அவருடைய கட்டளைகளை எல்லாவற்றுக்கும் செவி கொடுத்து, and hearken give ear to his commandments, அவருடைய நியமங்களை கைக்கொண்டால், and observe all his statutes, ஒரு வியாதியும் வராது. No sickness will come. அப்படி வந்தாலும், even if it comes, நீ உன்னை நிதானித்து அறிந்தால் நானே உனக்கு பரிகாரியாயிருவேன். If you examine yourself, I am the Lord that healeth thee. ஆண்டவருடைய அருமையும் மேன்மையுமான வாக்குத்தத்தங்களை பாருங்கள். Look at the exceeding great and precious promises of God. ஆரம்பினால் பிரியமானவர்களே, therefore dearly beloved, அந்த மகிமையான சரீர மீட்பை பெற்றுக் கொள்ளும்படி நாம் இவ்விதமாய் ஜீவிக்க வேண்டும். So we must live in this manner to receive that precious redemption of the body. வேத வசனத்தின்படி நம்முடைய ஜீவியத்தை கட்டி எழுப்பி விசுவாசத்தை கொண்டு தேவ பலத்தால் நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். So we must build our lives according to the word of God and must be kept by the power of God through faith. 2 பேதுருவின் புத்தகத்திலே நாம் படிக்கிறோம், ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் அவருடைய திவ்ய வல்லமையிலே வைத்திருக்கிறார். We read in 2 Peter that God has kept everything needed for life and godliness in his divine power. நாம் உயிரோடு இருக்கிற காலமெல்லாம் நமக்கு தேவையான எல்லாம் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமைக்குள்ளே இருக்கிறது. And all that we need for a life and godliness as long as we are alive is contained in the power of the Holy Spirit. பக்தியாய் பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்கு தேவையான எல்லா கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமைக்குள்ளே இருக்கிறது. All the grace needed to live a devout, godly and holy life is contained in the power of the Holy Spirit. ஒரு கிறிஸ்தவன் இந்த வல்லமையினாலே தன்னை காத்துக்கொண்டு ஜீவிக்க வேண்டும். A Christian must preserve himself by this power and live. அப்படிப்பட்டவர்கள் மட்டும்தான் சரீர மீட்பை பெற முடியும்.
such ones alone can receive the redemption of the body. மறு ரூபத்தை பெற்றுக்கொள்ள முடியும். They can receive a transformation. ஆனபடியினால்தான் இந்த பூமியிலே அதற்காக கர்த்தர் நம்மை வேறுபடுத்தியிருக்கிறார். That is why the Lord has separated us for this cause upon the earth. நாம் இந்த நாட்களில் எப்படி ஜீவிக்கிறோம்? How do we live in these days? எரேமியா தன்னுடைய புலம்பலின் புத்தகத்திலே ஜனத்தினுடைய நிலவரங்களை கண்டு இப்படி புலம்புகிறார். Jeremiah, seeing the state of the people of his days, is lamenting in the book of Lamentations. ஐயோ, பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்பட்ட விலையேறப்பட்ட கற்கள் இன்றைக்கு தெருக்களின் மூலையிலே கொட்டப்பட்டு கிடக்கிறது. And he laments, saying that the stones of the sanctuary are poured out on the top of every street. பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த விலையேறப்பட்ட கற்கள் என்ன? What are the precious stones of the sanctuary? விலையேறப்பட்ட உபதேசங்கள், precious doctrines. இன்றைக்கு அவைகள் தெருக்களின் மூலையிலே கொட்டப்பட்டு கிடக்கிறது. They are poured out in the top of every street today. மனிதர்கள் அந்த உபதேசத்தை புறம்பே தள்ளி இருக்கிறார்கள். The men have cast aside the doctrine. அது சபையை விட்டு வெளியே போய் கொண்டிருக்கிறது. It is going out of the church. அந்த விலையேறப்பட்ட உபதேசத்தில் ஒன்றுதான் இந்த தெய்வீக சுகம். And one precious truth is the truth of divine healing, தெய்வீக ஆரோக்கியம், divine health. ஆண்டவர் இதை நமக்கு தந்திருக்கிறார். God has given this to us. ஆனால் இன்றைக்கு அது தெருக்களின் மூலையிலே கிடக்கிறது என்று தீர்க்கதரிசி புலம்புகிறார். But the prophet laments that it is lying on the top of every street today. மறுபடியும் அதை சபைக்குள்ள கொண்டு வருவோமாக. Let us bring it back to the church. இது கடைசி நாட்கள். These are the last days. மனுஷகுமாரன் வெளிப்பட போகிறார். The son of man is going to be revealed. நம்முடைய சரீர மீட்பு வெளிப்பட போகிறது. Our redemption of the body is going to be revealed. கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி நாம் மறுபடியுமாக அந்த விலையேறப்பட்ட கற்களை நம்முடைய ஜீவியத்தில் அனுபவிக்கும்படி நம்முடைய மனதை திருப்புவோமாக. Let us turn our minds to experience the precious stones of the sanctuary once again, so that we can be kept by the power of God through faith and receive the redemption of the body ready to be revealed in the last time. அருமையான தேவனுடைய ஜனமே, beloved people of God, பரலோகத்தில் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறதான சுதந்திரம், உங்களுக்காக பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டதே அந்த சுதந்திரம் என்ன? What is that inheritance reserved in heaven for us? அதுதான் புதிய எருசலேமும் சியோனுமாக இருக்கிறது. That is New Jerusalem and Zion. அதுதான் பரலோகத்தில் இருக்கிற மகிமையிலேயே சிறப்பான மகிமை. That is the most sublime glory of all the glory in heaven. அந்த மகிமையை நிரந்தரமாக பெற்றுக்கொண்டு அனுபவிக்கும்படி ஆண்டவர் என்னையும் உங்களையும் மற்ற எல்லா ஜனங்களை விட்டு பிரித்து வேறுபிரித்து கொண்டு வந்திருக்கிறார். God has separated you and me out of every other people of the earth so that we can experience that glory forever. ஒரு முறை அந்த மகிமைக்குள்ளே போனால் போனதுதான், திரும்பி வருவதில்லை. Once you enter into the glory, it is once and forever, you will not come back. ஆரம்பத்தில் இந்த கொஞ்ச கால இந்த பூமியில வாழ்கிற இந்த வாழ்க்கையில் வரப்போகிற நித்தியத்தில் சிறப்பானதை தெரிந்து கொள்ளுவோமாக. And in this little time that we have in the body of flesh upon the earth, let us choose that which is most sublime in eternity. மரியாளுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. Mary was given a chance. அந்த வீட்டுக்கு ஆண்டவர் போனார். The Lord visited that house. மரியாள் ஓடி போய் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்தாள். Mary ran and sat at the feet of Jesus. மரியாளை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார்? What did the Lord say about Mary? இவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். She has chosen that good part which shall not be taken away from her. தன்னை விட்டு எடுபடாத, it shall not be taken away from her. என்றைக்கும் எடுபடாத, it shall never be taken away from her. ஆண்டவரோடு யுகாயுகமாய் அந்த புதிய எருசலேமிலே சியோனிலே வாழ்கிற நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். She chose that good path to dwell with the Lord forever in that Zion and New Jerusalem. மோசேயினுடைய காலத்தில் கிறிஸ்துவின் ஆவி வெளிப்பட்டு வந்தது. And in the days of Moses, the spirit of Christ was revealed. தேவனுடைய பிள்ளைகளோடு துன்பத்தை அனுபவிப்பதை மோசே தெரிந்து கொண்டார். Moses chose to suffer afflictions with the people of God. தெரிந்து கொள்வதற்கு எத்தனையோ வாய்ப்புகள், வழிகள் இருக்கிறது. There are many choices to make. அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும், எகிப்தில் உள்ள பொக்கிசங்களை பார்க்கிலும், ஆண்டவருடைய பிள்ளைகளோடு துன்பத்தையும் நிந்தையையும் அவமானத்தையும், கிறிஸ்து நிமித்தம் வருகிற அவமானத்தை
சகிப்பதை அவர் தெரிந்து கொண்டார். Rather than choosing the riches of Egypt, rather than choosing to enjoy the pleasures of sin for a season, he chose to suffer affliction with the people of God. He chose to endure reproach for the sake of Christ with the people of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆயிரம் நாளை பாரிக்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. And more than 1000 days, one day in your courts is better. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பாரிக்கிலும் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன் என்று தாவீது சொன்னார். And David said, I will choose to rather dwell at the door of their sanctuary than to dwell in the tents of wickedness. தெரிந்து கொள்ளுதலின் உரிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. The freedom of choice is given to us. எவ்வளவு காலம் இந்த பூமியில் நாம் ஜீவிக்க போகிறோம் நமக்கு தெரியாது. We do not know how long we will live upon the earth. நம்முடைய முழங்கால்களை முடக்குவோமாக. Shall we bend our knees? நம்முடைய கண்களை மூடுவோமாக. Shall we close our eyes? இந்த அனுமையோடு விலையேறப்பட்ட நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. This precious time, let's make use of it. அருமையான தேவருடைய பிள்ளையே, beloved child of God, இது எழுப்பி போகிற நேரம் அல்ல. This is not the time to rise up and walk away. உணர்ந்து ஆவியில் ஆண்டவரோடு அவருடைய ஆவியோடு இணைந்து கொள்ள வேண்டிய நேரம். This is the time to understand with proper conviction and join yourself with the Spirit of God. கண்களை மூடி ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுப்போமாக. Let's close our eyes and surrender ourselves to God. வாயை திறந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பியுங்கள். Open your mouth and begin to praise God. இந்த சரீரத்தில் இருக்கிற நாட்களில், in the days that you are upon this earth, in this body, இந்த வேத வசனத்துக்கு நான் அடங்கி ஜீவிப்பேன் என்று தீர்மானியுங்கள். Make a decision that I will tremble at the word of God as I live. அருமையான தேவருடைய பிள்ளையே, beloved child of God, இது கடைசி காலம். These are the last days. இது கடைசி காலம். These are the last days. இனி ஒரு காலம் இல்லை. There are no more days. காலம் நிறைவேறிச்சு. The time is fulfilled. தேவருடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. The kingdom of God is at hand. மனம் திரும்பி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். Repent and accept the gospel. மகிமையின் சுவிசேஷமாகிய இந்த சரீர மீட்புக்கு அர்ப்பணியுங்கள். And surrender yourself to this glorious gospel, which is the redemption of the body. இனி காலம் செல்லாது. There is no more time. இது கடைசி காலம். It is the last days. கர்த்தரை துதிக்க ஆரம்பியுங்கள். Praise God. மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு இந்த சரீரத்தை ஒப்புக்கொடுங்கள். Surrender your body willingly to the Lord. ஜீவ பலியாக ஒப்புக்கொடுப்போமாக. Surrender as a living sacrifice. உயிரோடு இருக்கும் போதே நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை, ஒவ்வொரு அவயவத்தையும் வேத வசனத்தின்படி ஜீவிக்க சமர்ப்பிப்போமாக. As we live, let's surrender every member of our body to live according to the word of God. ஆண்டவரே, உமக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தத்தை என் மனதில் தாரு. Lord, give me a holiness pertaining to you in my mind. உமக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தத்தை என் கண்களில் தாரு. Give me a holiness according to you in my eyes. உமக்கு ஒரு பரிசுத்தத்தை என் காதுகளில் தாரு. Give me your holiness in my ears. என்னுடைய வாய் உமக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ளதா இருக்கட்டும். Let my mouth have holiness according to you. என்னுடைய சரீரம், என்னுடைய கை கால்கள் அனைத்தும் உமக்கு ஏற்ற பரிசுத்த ஜீவியை செய்யட்டும். Let my hands and feet live a holy life appropriate to you. அதற்காக என்னை ஜீவ வழியாக ஒப்புக் கொடுக்கிறேன். For that I surrender myself as a living sacrifice. நீங்கள் மனப்பூர்வமாய் ஒப்புக்கொடுக்கிறது எப்படி தெரியும்? How do you know that you are willingly surrendering yourself? ஒப்புக்கொடுத்த மாத்திரத்தில் தேவ ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். As soon as you yield, the Holy Spirit will take control of you. ஒப்புக்கொடுத்த மாத்திரத்தில் ஒரு அபிஷேகம் வந்து இறங்கும். As soon as you yield yourself, an anointing will descend. ஆண்டவர் நம்மை அங்கீகரிப்பார். The Lord will accept you. புறஜாதியார் ஆகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறது. The offering above the Gentiles is sanctified by the Holy Ghost. தேவனுடைய பிள்ளையே, உணர்ந்து எழுப்புவாயாக. O child of God, be convicted and arise. கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோமாக. Receive the salvation ready to be revealed in the last time. இந்த சரீரத்தை தேவனுடைய வல்லமைக்கு ஒப்புக்கொடுப்போமாக. Surrender this body to the power of God. பரிசுத்த ஆவியுடைய வல்லமை நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்தையும் ஆளுகை செய்யட்டும். Let the power of the Holy Spirit reign our spirit, soul and body entirely. Amen. Every time when you receive the word of God,
receive it, obey, tremble and obey it, surrender, obey it. This power, this glorious power, very soon will change this vile body like unto his glorious body shall be, praise God. நமக்கு முன்பாய் மீந்திருக்கிற கொஞ்ச நாட்களிலே தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் அதற்கு முன்பாக நடுங்குங்கள். அந்த வார்த்தைக்கு உங்களை முற்றிலுமாய் கீழ்படி ஒப்புக் கொடுங்கள். அவருடைய மகிமையான வல்லமை இந்த அற்பமான சரீரத்தை மர்மமாக்கிக் கொண்டே இருக்கும். வெகு சீக்கிரத்திலே அந்த மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக அது மர்மமாக்கப்படும். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Yes, sufferings will be there in this body, in this soul, in this spirit. இந்த சரீரத்திலும் ஆவி ஆத்மாவிலும் பாடுகள் உண்டு. But by the anointing, spirit of glory, spirit of grace. ஆனால் அபிஷேகத்தின் மூலமாக மகிமையின் ஆவியானவர் கிருபையின் ஆவியானவரின் மூலமாக we will be strengthened to endure it all. நாம் அதையெல்லாம் சகிக்கும்படியாக பலப்படுத்தப்படுவோம். Our sufferings will become glory. நம்முடைய பாடுகள் மகிமையாய் மாறும். When we are caught up, we will fly away when Jesus comes, when we are found perfect in him without sin. நாம் அவருக்குள் பூர்ணமாக்கப்பட்டவர்களாக பாவம் இல்லாமல் காணப்படுகிற அந்த நேரத்திலே நாம் எடுத்துக் கொள்ளப்படும் போது, இயேசு வரும்போது நாம் பறந்து போகும் போது நாம் சியோனிலும் புதிய எருசலேமிலும் நித்திய மகிமையை பெற்றுக் கொள்ள போகிறோம். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Let us pray. ஜெபிப்போம். மேன் பிதாவே, நல்லவேளைக்காக நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். கிருபையாக கர்த்தாவே, இவரே கண்ணோசி எங்களுக்கு ஆயத்து கொடுத்த தேவிக்கா ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடந்ததான கர்த்தாவே, ரெண்டு நாள் கூட்டத்தை மைமையாய் அசுரமாய் மாற்றித்தந்தீர் சுவாமி. இந்த கர்த்தாவே, இந்த ஒன்றாக நாளிலும் ஆண்டவரே தேவ கர்த்தாவே குடும்பம் சர்வெல்லாம் உலக மைமுள்ள தேவனாய் எங்கள் மத்தியில் வந்தபடி நாள் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தாவே கடைசி நாட்கள் என்று கர்த்தாவே முடியாத இந்த சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த வந்தபடி நாள் ஸ்தோத்திரம். நோவாவின் காலத்தில் நடந்தபடி நடக்கும் சொன்ன நாட்களில் ஆண்டவரே தேவ சபையில் மத்தியில் கர்த்தாவே ஆண்ட தேசத்தில் திருமணம் நடாது மகிமையான மாற்றி மறுபடுத்துற தேவனாருக்கு பெரிய ஒரு கிரியை நடப்பித்து கர்த்தாவே பரலோகத்தில் சுதந்திரத்தைக்கு நாங்கள் ஆயத்தப்பட ஆண்டவரே கடைசி நாள் வெளிப்பட கர்த்தாவே ரட்சிப்பே கர்த்தாவே ஏதோ விசுவாசத்தை காத்துக்கொண்டு அந்த ராஜ்யத்துக்கு நாங்கள் சுதந்திரவாளியாய் மாற்றப்பட கர்த்தர் உதேசம் முடியாது ஜெபிக்கிறோம். தெய்வ கேட்டெல்லாம் ஆசிரியக்கிடம் தொடர்ந்து வசனங்கள் நூறுத்தனியாய் பலன் கொடுத்து கர்த்தாவே ஆண்டவர் இந்த ராஜ்யத்துக்குள்ளாய் கர்த்தர் மாற்றப்பட கர்த்தர் உதேசம் முடியாது ஜெபிக்கிறோம். அழியுள்ள இது அழியாய் பெற்றுக்கொள்ளும் ஆசிரியத்தின் பெற்றுக்கொள்ளும் ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படும் கர்த்தர் உதேசம் முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே நடக்கு பிரதானுக்கு தானிக்கு மகிமையான ஆராதனை கூட்டம் எல்லாவற்றையும் மகிமையாய் மாற்றி தர முடியாது ஜெபிக்கிறோம். பசு தானே பலப்படுத்தி காத்து தொடர்ந்து மகிமையின் சமங்களோடு கூட இருக்கட்டும். Amen. Now may the grace of our Lord Jesus Christ, the love of God the Father, and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with each and every one of us until Jesus appears in all his glory. Amen. Hallelujah.